ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல் கார்பன். இன்னைக்கு கோதுமை மாவுல பர்த்டே கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு முட்டை, முட்டைக்கு பதிலாக ஹாஃப் கப் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அரை கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பாலில் எடுத்துருக்கேன், கால் கப் எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், கடைசியாக கால் கப் போல் சர்க்கரை. இதையெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம மாவு பொருள்லாம் சலிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிக்காய் போல உப்பு. இதெல்லாம் சேர்த்து எந்த வித கட்டியும் இல்லாம நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண மாவு பொருள் எல்லாம் எந்த வித கட்டியும் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்க அந்த கேக் பேட்டர் எடுத்து ஊத்தும் போது தோசை மாவு பதத்துல இருக்கணும். ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா கேக் வந்து உள்ள வேகமா இருக்கும். நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயாச்சு. பேட்டர் ஊத்துறதுக்கு முன்னாடி கேக் பேனை டெஸ்ட் பண்ணிக்கலாம். கேக் பேன் ஃபுல்லாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிட்டு கொஞ்சோண்டு கோதுமை மாவை எடுத்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணுறனால கேக் டின்னில் ஒட்டாமல் வரும். அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணணும். இதுக்கு பதிலாக உங்களுக்கு பட்டர் பேப்பர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பேட்டரை எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கணும். இப்படி பண்ணுறனால நம்மளுக்கு எந்த வித கட்டியும் இல்லாமல் கேக் நல்லா வெந்து வரும். கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஸ்டாண்ட் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஒரு 10 minutes போல் ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 10 minutes ப்ரீஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை 25 minutes போல மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ண போறோம். நீங்க நடுவில் வெந்துடுச்செல்லாம் எடுத்து பார்க்க வேண்டாம். கம்ப்ளீட்டா 25 minutes ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் கம்ப்ளீட்டா ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு வீட் கேக்னால இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும். ஒரு டூத்பிக் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். கேக் வெந்துருச்சுன்னா டூத்பிக்கில் மாவு ஒட்டாது. அடுத்ததா கேக் டெக்கரேஷனுக்கு க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு பேசிக் பட்டர் ஃப்ராஸ்டிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். இன்னைக்கு 200 gram அன்சால்ட்டட் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துருக்கேன். அது ஹை ஸ்பீடில் வச்சு ஒரு 5 minutes போல் நல்லா நம்ம விஸ்க் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா சாஃப்டாக வந்ததுக்கு அப்புறமா ஒரு கப் போல பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது ரெண்டுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஹை ஸ்பீடில் ஒரு 10 minutes போல அந்த ஸ்டிஃப்னஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விஸ்க் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம், ஆனால் உங்களுக்கு அது நேரம் எடுக்கும். நம்மளோட பட்டர் கிரீம் அழகாக ரெடி ஆயாச்சு. அடுத்ததா நம்ம கேக் மேலே யூஸ் பண்ணக்கூடிய மிரர் கிளேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாஸ் பேனில் கால் கப் போல் சுகர், அரை கப் போல் தண்ணி, ரெண்டுமே ஆட் பண்ணிட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இந்த டைம்ல ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம்.
அதுக்கு ஒரு கப்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன் ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். கரைச்சு வச்ச இந்த கார்ன் ஃப்ளாரை நம்ம சுகர் சிரப்ல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க கார்ன் ஃப்ளார் நல்லா வெந்து திக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இது ஒரு 7-10 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து டிரான்ஸ்பரண்டா மிரர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிரப் கம்ப்ளீட்டா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 டீஸ்பூன் yellow food color ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த சுகர் சிரப்போட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம மிரர் கிளேஸ் ரெடி ஆயாச்சு. இந்த அளவுக்கு திக்கா ஹனி சிரப் மாதிரி இருக்கணும். கேக் கம்ப்ளீட்டா ஆறினதுக்கு அப்புறமா ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு கேக் ஈஸியாக வெளியே வரும். நம்மளோட கேக் ரொம்ப அழகாக வந்திருக்கு. தொட்டு பார்க்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நம்மளோட கேக்கோட மேலே இருக்க எக்ஸ்ட்ரா பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இதை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 6-inch பேன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன கேக் தான், அதனால ரெண்டாக டிவைட் பண்ணால் மட்டும் போதும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம கேக்கை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கேக் போர்டில் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம கேக் மூவ் ஆகாமல் இருக்கும். அடுத்ததான் நம்ம ஃபஸ்ட் லேயரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு கேக் ரொம்ப மாய்ஸ்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கணும்னா சுகர் சிரப் வந்து இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் சின்ன கேக் பண்ணுறதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே நான் க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்ததான் நம்ம செகண்ட் லேயர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கேக் ஃபுல்லாகவே க்ரீம் வச்சு கவர் பண்ணிக்கலாம். க்ரீம் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ஸ்பேச்சுலாவை வார்ம் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீமை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அந்த க்ரீம் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஷாப்பில் இருக்க டிசைன் மாதிரி கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரேப்பர் யூஸ் பண்ணி சைடில் இருக்க க்ரீம் எல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம். க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மிரர் கிளேஸை இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் இருக்க மிரர் கிளேஸை இந்த மாதிரி ட்ராப் ட்ராப்பாக கேக்குக்கு சுற்றியும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அழகாக டிசைன் கிடைக்கும். மிரர் கிளேஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக்கை 30 மினிட்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு மேலே நம்ம டிசைன் என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டிசைன் அப்ளை பண்ணாலும் இந்த கேக்குக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஸ்டார் டிப் தான் எடுத்திருக்கேன். நம்மளோட கேக் ரெடி ஆயாச்சு. அழகாக ஷாப்பில் இருக்க மாதிரி சிம்பிளாக கேக் ரெடி ஆயாச்சு. இந்த கேக்கை மேலும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் ஒரு கேக் ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். இந்த சென்டரில் தான் நம்ம கேண்டில் பிளேஸ் பண்ணணும். எனக்கு இது அவைலபிளாக இருந்தது. உங்களுக்கு இது கிடைக்கலனா ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி கூட நீங்கள் நேம் எழுதிக்கலாம். நம்மளோட சிம்பிளான வெனிலா கேக் ரெடி ஆயாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்ப்போம். நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் கேக் பண்ணோம். ஆனா கட் பண்ணும் போதே அவ்வளோ சாஃப்டா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் ஃபுட் ஸ்பெட்டம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.